ஊரையே கடலை போட்டு விக்கிறா பாரு, நாக்க புடுக்குற மாதிரி நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை போய் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு தோணுதா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன, ஆமாங்க, ஈவினிங் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு தோணுச்சு. நைட்டு ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். அவரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு அவிச்சு எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை மார்னிங் நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு கையில் இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்தளவு அவிஞ்சிருக்கணும். ஓகே, இதை நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சர்வியட் எடுத்து அதில் வந்து அவரை சேர்க்கணும். ஓகே, இப்போ இவரை நல்லா வந்து ஒத்தி விடணும். ஒத்தி விடணும்னா என்ன, அவரை நல்லா தொடச்சி எடுக்க வேண்டியதான். ஏன் அப்படின்னா தண்ணி இருந்தால் சீக்கிரமாக குக் ஆகாது இல்லையா, அதனால தான். அப்புறம் வெடிக்கவும் ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வந்து இந்த டவலில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இதுக்கு மசாலா சேர்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது தோள்கள்லாம் கலந்து வரும், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அதை கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக எடுத்து பொறுக்கி போட்டுடுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். ஏன் பசங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவாம்பா, அதுவும் என் பொண்ணு இருக்காள் முறுமுறுன்னு சாப்பிட ரொம்ப இஷ்டப்படுவா. ஸோ அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம். பெருங்காயம் கண்டிப்பாக அவசியம் இந்த தானிய ஐட்டங்கள் சாப்பிடும்போது. இப்போ இவர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இவரை வந்து ஆயில் இல்லாமல் கடாயை சூடு பண்ணாமல் பக்கத்துலேயே நின்று பொரிக்கணுன்ற டென்ஷன் இல்லாமல் செம்மையாக ஒரு டிப்ஸ் தரப்போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக செஞ்சிடுவீங்க. ஓகேவா? இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச நம்ம ஆளை ஓவன் ட்ரே இருக்கு இல்லையா, ஓவன் ட்ரே, அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் பட்டர் ஷீட் அப்படின்னா, அதுதாங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கொண்டக்கடலையை அழகாக சேர்த்து விடவும். நல்லாக பரவி விடுங்கள் மண்ணா, பரவி விடுங்கள், அதாவது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் சீக்கிரமாக குக் ஆகிடுவார். இவர் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஓவனில் 200°C 30 மினிட்ஸ் வைக்க போகிறோம். வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை அப்படியே காத்தோட்டமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் சூப்பராக நமக்கு டீ டைமுக்கு ரெடி ஆகிடுவார். இப்போ அதைத்தான் நானும் செய்ய போகிறேன். வாங்க ஓவனில் வச்சிடலாம். இப்போ வச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்க. ஏ வாரு வாரு வந்துட்டாரு. ஊரையே பேசி கடலை போடுறதுக்கு நமக்கு கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. முறு 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 முறுன்னு டீ டைம், அதாவது வந்து இந்த முறுமுறுக்கு அப்படியே கட்டன் சாயாவை போட்டுட்டு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு ஒரு கட்டன் சாயா போட்டுட்டு உட்காந்திங்கன்னா ஊரையே வாயில் போட்டு பேசுகிறான்னு ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம்னா போட்டு பேசலாமா? ஸோ இப்போ எல்லாருக்கும் அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பேசுறது தான். ஸோ இந்த கடலை எப்படி இருக்கு நாமளும் சேர்ந்து கொஞ்சம் பேசுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.